கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஷாப்பிங் முடிச்சுட்டு ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்ட பிறகு காருக்கு வந்தாங்க. அப்போ ஒரு வயசான அம்மா கையேந்தியபடி வர கணவன் அந்த அம்மாவுக்கு தன்னுடைய பர்ஸ்ல இருந்து 100 ரூபாய் எடுத்து கொடுத்தான். அவ மனம் குளிர்ந்து வாயார நன்றி சொல்லிட்டு போனான். மனைவிக்கு கோபம் பொத்துட்டு வந்துச்சு. எதுக்கு 100 ரூபாய் கொடுத்தீங்க, பெரிய வள்ளல்னு நினைப்பு, 5 ஓ 10 ஓ கொடுத்துருக்க கூடாதா, நம்ம கிட்ட என்ன பணம் கொட்டியா கிடக்குதுன்னு கேட்டு பொறிஞ்சு தள்ளிட்டான். கணவன் பொறுமையா சொல்ல ஆரம்பிச்சான், உனக்கு புடவை நகை, எனக்கு டிரெஸ் செருப்பு, பசங்களுக்கு டிரெஸ்ன்னு கிட்டத்தட்ட 100,000 செலவு பண்ணணும். ஆனா அந்த வயசான அம்மா வயிற்று பசிக்கு சாப்பிட நம்மள தேடி வந்திருக்காங்க. நம்மளால 2 நேரம் அந்த அம்மா சாப்பிடும் போது நம்மள மனசார நினைப்பாங்களே, அதனால நமக்கு புண்ணியம் கிடைக்க வேண்டாம். அந்த அம்மாவோட பசி போகுதே, அதுதான் முக்கியம். மனுஷனுக்கு 3 விஷயங்கள் எப்போ வரும்னு தெரியாது, அது எப்போ வேணும்னாலும் வரலாம். அது என்ன தெரியுமா? 3 Ds, டிசபிலிட்டி, டிசீஸ், டெத், அதாவது இயலாமை, நோய், இறப்பு. நமக்கும் இந்த 3 எப்போ வேணும்னாலும் வரலாம். நம்மால முடியும் போது முடியாதவங்களுக்கு சின்ன உதவி பண்றதுனால கடவுள் நமக்கு அந்த 3 தள்ளி போடலாம்னு சொன்னான். மனைவி கண் கலங்கி வெக்கப்பட்டு நின்னான். நமக்கும் இந்த 3 Ds எப்போ வேணும்னாலும் வரலாம். அதுவரைக்கும் நம்மளால முடிஞ்ச நல்லதை மற்றவங்களுக்கு செய்வோம். அன்றியும் நன்மை செய்